பல் நல்லா எகுரும், மண்ணு வராது, ஒண்ணும் பொடிஞ்சு வராது. நாமக்கல்லுன்னா சின்னதா இருக்கும், நாகர்கோயில்ல இவ்வளவு ஆமா பெருசு இருக்கும். பேபி கல்லு ஸ்டார்டிங், இது பேர் பேபி கல்லா? ஓ வா, புத்துக்குளி கல்லு தாருங்க, கல் நல்லா இருக்கும். இது கிரானைட் சப்பாத்தி கல்லு. இதுல மேக்சிமம் வந்து கருப்பு கொஞ்சம் கலர்ல வரும், வெள்ளையில வரும். மஞ்சள் குழந்தைகளுக்கு உரம் மருந்து உரசுறது, நாட்டு மருந்து உரைச்சு கொடுப்பாங்க. இதுல வந்து மூணு வித கல் இருக்கு. இதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் இது கிரானைட். இது சைட்ல தான் உங்களுக்கு பாலிஷ் பண்றாங்க. இது துவைக்கிற கல் வந்து ரேட் கம்மி தான். இது நீங்க இங்க வந்தாலும் கூட இன்னும் கூட நாங்க கம்மி பண்ணி தருவோம். இது வந்து கிரைண்டர் கல், இது சவுண்ட் கம்மியா தான் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சிட்டிங்க. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, கல்லு கடை தாங்க. கல்லு கடைனா அந்த கல் இல்லைனா இந்த மாதிரியான ஆட்டாங்கல், அம்மிக்கல் இதெல்லாம் சேல்ஸ் பண்ற கடை. சோ இந்த கடை எங்க இருக்கு அப்படிங்க நம்ம கேட்டோம். எங்க இருக்கு நம்ம ஷாப்? இந்த கடை வந்து சிவானந்தா காலனி புதுப்பாளையம். அங்க இருந்து பாத்தீங்கன்னா ரயில்வே கேட்டுக்கு ஃபர்ஸ்ட் கடை தான் எங்களுக்கு பாக்கியம் ஸ்டோன். வந்து என்ன மாதிரியான கல் எல்லாம் வச்சிருக்காங்க, எவ்வளவு பிரைஸ் ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, நமக்கு டிஸ்கவுண்ட் வேற தரேன்னு சொல்லிருக்காங்க. சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்குள்ள நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எச்எஸ் செட்ல இருந்து ஸ்டார்டிங். மினி எச்எஸ் செட் இருக்கு, ஆட்டாங்கல் இருக்கு, அம்மிக்கல் இருக்கு, இடிகல்லு, சப்பாத்தி கல்லு. சோ கல்லுல என்னென்ன வீட்டுக்கு தேவையோ அது எல்லாமே எல்லாமே இருக்கும். ஒரு செட்டு வந்து உங்களுக்கு 600 ரூபாய்னா நாங்க 550க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓ 600 ரூபாய், 550க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் அப்படியே என்னென்னு சொல்லிடுவீங்களா? இது அம்மிக்கல்லு, இது ஆட்டாங்கல்லு, இது உரல், ஓகே, இது இடிக்கிற கல்லு, இது திருவக்கல்லு. சரி ஓகே, இது நம்ம சிங்கிள் பீஸ் எடுக்கறதுனால வாங்கிக்கலாமா? ஆ வாங்கிக்கலாம். அம்மிக்கல் இருக்கு, அம்மிக்கல்ல வந்து இதுல ரெண்டு வித கல்லு இருக்கு. இது வந்து நாகர்கோவில் கல்லு. நாகர்கோவில் கல்லுங்கிறது உங்களுக்கு கல்லும் குளவியும் கொத்தியே வந்து. சரி, இது வந்து கல்லு நல்லா குவாலிட்டி இருக்கும். பாருங்க கல் நல்லா எகுரும், மண்ணு வராது, ஒன்றும் பொடிஞ்சு வராது. அப்படி பயங்கிறது வேண்டாம். அதே மாதிரி நாமக்கல் கல்லுங்கிறது வந்து இந்த மாதிரி பீங்கான் கல்லுல வர்றது. நாமக்கல் கல்லுங்கிறது இந்த கல்லுக்கும் அந்த கல்லுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் வரும். இது வந்து இந்த மாதிரி செட்ல வரும். குளவி வந்து இந்த மாதிரி வரும். ஆனா இது வருங்க, இந்த இதுக்கும் இதுக்கும் சவுண்ட் பாத்தீங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா வரும். இந்த கல்லு வந்து கொத்தி வரும், இது கொத்தாம வரும். கொத்தாம வரும், நம்ம வேணாலும் நம்ம கொத்திக்கலாம். கொத்தினாதான் நமக்கு நல்லா அறுபடும். ஒரு சில பேர் வலிக்கிறதுக்கு சங்கடமா இருக்கும் இல்லையா, உள்ள நின்னுக்குது அப்படிங்கிறதுக்காக வேணா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வாங்கிக்கலாம். பழக்கிறது ரொம்ப ஈஸி தான். 8 சைஸ்ல இருந்து ஸ்டார்டிங் வரும். வந்து நம்ம கிச்சன்லயே சின்னதா பேபி கல்லு ஸ்டார்டிங். இது பேர் பேபி கல்லா? ஓ வா, இதான் குழந்தை, இதுக்கப்புறம் தான் இனி வளரும். இது ஸ்டார்டிங் 8 சைஸ்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். இதோட விலை எவ்வளவுங்க? இதோட வந்து 350 ரூபாய் வரும். 350 ரூபாயில இருந்து சைஸ் வந்து சைஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது மாதிரி ஆகும்னா உங்களுக்கு பெரிய சைஸ் ஆகுறதுக்குன்னா உங்களுக்கு 50 ரூபாய், 100 ரூபாய் இந்த மாதிரி வித்தியாசம் மாறுபடும். சரி, ஒவ்வொரு சைஸ்க்கும் உங்களுக்கு அம்மிக்கல்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. இதெல்லாமே ஒரு ஒரு மாடல் தான். ஆமா, இது 15, இது 16, இது 12. நாமக்கல்லுனா சின்னதா இருக்கும், நாகர்கோயில் ஆமா பெருசு இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஓகே, 8 சைஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங். இது ஆட்டாங்கல் பேபி, ஓகே. உள்ள குழியும் நல்லா இருக்கு. இதுமே கொத்தி கொடுத்துருவீங்களா? இது கொத்த வேண்டியது இல்ல, இது நீங்க ரெகுலராவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வலுவலு தாராளமா அரைப்படும். எங்க அம்மா எல்லாம் கொத்தலனா அரைப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால இவ்வளவு டவுட் இல்ல. இல்ல, தாராளமா உங்களுக்கு அரைக்கும். இது வந்து உங்களுக்கு ஊத்துக்குழி கருங்கல். ஊத்துக்குழி கல்லு தாருங்க, கல் நல்லா இருக்கும், நல்லா மணி மாதிரி சவுண்ட் கேட்கும் சரிங்களா? நல்லா அந்த கல்லோட வர்றது இதெல்லாம். இது வந்து கிரைண்டர் கல்லு, இது சவுண்ட் கம்மியா தான் வரும். கிரைண்டர்ல இருக்கிற கல்லா? கிரைண்டர் முதல்ல கை கொத்து யூஸ் பண்றாங்கல்ல அந்த கல்லோட வர குவாலிட்டி தான் இது. இது கொஞ்சம் தேய்மானம் ஆகும், வாய் மட்டும் அகண்டு வரும், மற்றபடி உங்களுக்கு மண்ணெல்லாம் வராது. இது ஸ்டார்டிங் ரேட் வந்து எவ்வளவுல இருந்து நமக்கு? இது எனக்கு ஸ்டார்டிங் ரேட் ஊத்துக்குழி கல்லுனா உங்களுக்கு 650ல இருந்து ஸ்டார்டிங். 650 ஒவ்வொரு சைஸ் ஆகும் போது சைஸ் பொறுத்து ஜாஸ்தியா வரும். அந்த மாதிரி ஒவ்வொன்னா இதுல இருக்கு. எது பெரிய கல்லுக்கா இருக்கிறதுல கடைசி மாட்டுக்கு தண்ணி விக்கிற தொட்டி இதுவா? ஆமா, செடியும் வச்சுக்கலாம், நம்ம யூஸ் பண்றது பொறுத்து. ஓ, கல்லுலயே நம்ம செடி வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுக்கலாம். செடினா இப்போ தண்ணி போறக்கெல்லாம் ஹோல்ஸ் எல்லாம் வேணும், அது போட்டு கொடுப்போம். போட்டு கொடுக்கறதா இருந்தா போட்டு கொடுப்போம். பாரு கல்லுல பூ தொட்டி, ஓகே, 10 சைஸ் இருக்கு. அடுத்து
இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 850 ரூபா வரும். ஊத்துக்குழி கல்லு தான் இதுவும் எல்லாமே. ஆமா, இது நார்மல் கல்லு. இதுல எடுத்தீங்கன்னா 700 ரூபா வரும். கல்லு வெயிட் இருக்கு, குவாலிட்டி பொறுத்து வரும் உங்களுக்கு ரேட். ஓ, வெயிட் ஷைனிங் அந்த இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு பிரைஸ். ஆமா, இது கிரானைட் சப்பாத்தி கல்லு. இதுல மேக்ஸிமம் வந்து கருப்பு கொஞ்சம் கலர்ல வரும், வெள்ளையில வரும். ஓ, கலர்ல இருக்கு. பின்னாடி வந்து புஷ் இருக்கும். தேய்க்கிற கட்டை நீங்க வெளியில தான் வைக்கணும். அது நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. இது பக்கத்துல இருக்குல, இதுவும் கிரானைட்டோட தான். அது கிரானைட் தான். இது உருளி. இது சாமி படத்துக்கு தண்ணி ஊத்தி வச்சு பூ போட்டு வைப்பாங்க இல்லையா, வாங்கிக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் இடிக்கிறதுக்கு கிச்சன்ல வச்சுக்கலாம்ல, அந்த மாதிரி இது. இதுல இருக்கிறதுல சின்ன சைஸ் எதுங்கா? சின்ன சைஸ் இது ஸ்டார்டிங். இது ஸ்டார்டிங் சைஸ். ஓகே, இது எவ்வளவுல இருந்துக்கா வருது? 100 ரூபாய்க்கா. இங்க வந்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்போம். ஓகே, 100 ரூபாயில இருந்து இருக்கு. நீங்க நேரா வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணி தருவாங்க. அதுல பெரிய சைஸ் வந்து லாஸ்ட் எவ்வளவு வரைக்கும் இருக்கும் பிரைஸ்? லாஸ்ட்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டினா உங்களுக்கு 600 ரூபாய் வரைக்கும் இருக்கும். 600 ரூபாய், 600 இல்லைன்னா 950 ரூபாய் வரைக்கும் கூட. 950 ரூபாய் வரைக்கும் நேரா வந்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இப்ப நேரா வர முடியல, வெளியூர்ல இருக்காங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். பண்ணலாம், கொரியர் பண்ணி விட்டுருவேன். டிரான்ஸ்போர்ட்ல போடுவோம், அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி. டிரான்ஸ்போர்ட்னா உங்களுக்கு சார்ஜ் கம்மியா வரும், கொரியர்னா உங்களுக்கு ஜாஸ்தியா வரும். ஆமா, அதுவுமே நமக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மினியேச்சர் செட்டு பிளாக் கலர் கல்லுல எல்லாம் இருக்கு. அது கிரானைட் கல்லுங்களா? பாலிஷ் கல், கருப்புல பாலிஷ், கருப்பு கல், கருப்பு கல்லு தான். அது பாலிஷ் பண்ணிருக்காங்க. பாலிஷ் பண்ணிருக்கீங்களா? சோ நிறைய டிஃபரண்ட் டிஃபரண்டா வச்சிருக்காங்க. இது மஞ்சள் தேய்க்கிறதுக்கு தானக்கா? மஞ்சள் உரசற கல். மஞ்சள் குழந்தைகளுக்கு உரம் மருந்து உரசறது, நாட்டு மருந்து உரைச்சு கொடுப்பாங்க. இதுல வந்து 3 வித கல்லு இருக்கு. இந்த வசம்ப அதெல்லாம் நமக்கு பண்ணுவாங்களா? அதெல்லாம் உரைக்கிறதுக்கு கல். இதெல்லாம் மருந்து அரைக்கிற கல்வம். மருந்துங்களா? மருந்து, நாட்டு மருந்து அரைக்கிறாங்க பாத்தீங்களா. ஓகே, கல்வம். ஓ, இப்படி நம்ம நாட்டு மெடிசன் அரைக்கிறது. நம்ம ஃபேஸ்க்கு மஞ்சள்லாம் அரைச்சு போடுவோம்ல, அதுக்கு கூட நம்ம மஞ்சள் கூட நம்ம எதாவது மிக்ஸ் பண்ணி அரைச்சு போடணும்னாக்குள்ள அந்த மாதிரிலாம் அரைச்சு போட்டுக்கலாம். இந்த மஞ்சள் கல்லெல்லாம் எவ்வளோ ஸ்டார்ட்? மஞ்சள் கல், இந்த மாதிரி ரவுண்டு கல்னா உங்களுக்கு 50 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். இது 50 ரூபாய். ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் கம்மியாக தானே? கம்மி தான், கல் குவாலிட்டி இருக்கு. நம்ம கிரைண்டர் கல்னா உங்களுக்கு கம்மி தான், ஊத்துக்குழி கல்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். இங்கே வந்தால் நம்ம தட்டி பார்த்தே வாங்கிக்கலாமா? தாராளமாக, தாராளமாக. இந்த கல்லில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 80 ரூபா வரும். 80 ரூபா வருது. திருவ கல் இருக்கு, எந்திரக்கல். ஓ, இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க? எனக்கு பருப்பு உடைக்கிறது. பருப்பு, கோதுமை, ராகி இதெல்லாம் திரிச்சுக்கலாம். அந்த அப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம குருணி ஆக்கிக்கலாம், ஆக்கிக்கலாம். மாவு திரிக்கிறதுனாலும் திரிச்சுக்கலாம். ஓ, அப்படி. இதுக்குள்ள போடணும்? இதுக்குள்ள போட்டு நம்ம லேசர் தூக்கி விட்டுட்டு நீங்க சுத்தினீங்கன்னா அந்த பருப்பு எல்லாம் அந்த சைட்ல உடஞ்ச ஒரு தானியங்கள்லாம் உடஞ்சு இல்ல வந்து வேஸ்ட் வந்து உள்ள இருக்கும். இல்ல இல்ல, பருப்பு எல்லாமே உடஞ்சு உங்களுக்கு ஃபுல்லாவே வந்துரும், ஃபுல்லாவே வெளியே வந்துரும். இது எவ்வளவுல இருந்து இருக்குங்க? இது வந்து உங்களுக்கு 850 ல இருந்து ஸ்டார்டிங். இங்க கடைக்கு வந்து எடுத்தீங்கன்னா கம்மி தான், இன்னும் கம்மி பண்ணி வெளியில போடுறதா இருந்தா உங்களுக்கு பிக்சர் ரேட்ல வரும். இந்த அம்மி கல்லே கிரானைட் வருதுங்களா? ஆமாங்கா, ஃபுல் கிரானைட் இல்லாம நடுவுல மட்டும் கல் வந்திருக்கு. இதுதான் உங்களுக்கு ஒரிஜினல். இது கிரானைட், இது சைடுல தான் உங்களுக்கு பாலிஷ் பண்றாங்க. இது கிரானைட்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அப்படியா? ஓகே. இது பாலிஷ் பண்ணுங்க. இது எவ்வளவு கவர் பிரைஸ்? வந்தீங்கன்னா கம்மி பண்ணி தருவோம். நேரா வந்தா பிரைஸ் சொல்லுவாங்க, கம்மியாவும் பண்ணி தருவாங்க. அது வந்து ஃபுல் கிரானைட்ல பாலிஷ் பண்ணிருக்க ஆட்டாங்கல்ல. குத்து விளக்குலாம் செஞ்சிருக்கீங்க? இது ஆர்டர் பண்ணாங்கன்னா நாங்க கண்டிப்பா போட்டு கொடுப்போம். ஐயோ, சம வீட்டு யூஸ் பண்ணிக்கலாமா இல்ல சும்மா அழகுக்காக? கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு வைக்கிறவங்க இருக்காங்க, வீட்டு அழகுக்கு முன்னாடி வைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல பெயிண்ட் எல்லாம் பண்ணி நம்ம அது உங்க இஷ்டம் இல்ல. ஆனா கல்லு நேச்சுரல். இது பெயிண்ட் ஊறிடுமா? கல்லு எல்லாம் ரொம்ப நேரம் அந்த மாதிரி இது ஆகாது. பெயிண்ட் எல்லாம் அடிக்க மாட்டாங்க. பியூர் உங்களுக்கு பிளாக் ஆகும்னா எண்ணெய் மட்டும் தடவுவாங்க. எண்ணெய் தடவனா ஃபுல்லா உங்களுக்கு கருப்பாயிரும். கருப்பாயிருமா? கல்லே கருப்பா? கல்லே கருப்பா இருக்கும். நீங்க கோயில் எல்லாம் பாக்குறீங்கல்ல, அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த இது வேற ஏதாவது? இது மருந்து அரைக்கிற கல்வம். நம்ம அங்க குட்டியா பார்த்தோம், மருந்து அரைக்கிறதுக்கு அதுலயே இது வந்து பெரிய சைஸ்ங்களா? சரி, இது எவ்வளவு கவருது? இது வந்து 15 இன்ச். இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1400 ரூபாய் வரும். 1400 ரூபாய் இன்ச். சைஸ் குவாலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் போது அதுக்கேத்த மாதிரி நமக்கு பிரைஸ் ஜாஸ்தி.
50 ரூபாய் அந்த மாதிரி அதிகமாயிட்டே இருக்கும் ஒவ்வொன்று. இப்ப இது மட்டும் இல்ல, சிலை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே பண்ணி தருவீங்க? எல்லாமே பண்ணி தருவோம். வாங்க அதையும் பார்ப்போம். இது தண்டு விளக்கு. தண்டு விளக்கு இதுவும் கோயில்ல வைக்கிறது? கோயில்ல வந்து வைப்பாங்க. கோயிலுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும்னாலும் இந்த மாதிரி தாராளமா வாங்கி கொடுக்கலாம். பெரிய விளக்குன்னு வைக்க மாதிரி இல்ல, எந்த விளக்குனாலும் நீங்க வச்சுக்கலாம் கோயிலுக்குன்னு. கல்லுல விளக்கு இப்பதான் பாக்குறோம். மத்தபடி சாமி சிலைகள் ஓகே. இந்த தோஷம் தோஷம் அந்த மாதிரி பண்றாங்க, அந்த மாதிரி நாகர் சிலை வேணும்னு சொன்னாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாமா? இதுல சைஸ் அந்த மாதிரிலாம் சைஸ்னா உங்களுக்கு ஒரு அடி தான் சைஸே வரும். விநாயகர் சிலை இதுதான் அதிகமா பண்றோம். பாம்பு இது, இங்க வந்து சிவலிங்கம், நந்தி. இப்ப சமைக்கிறதுக்கு அந்த பர்பஸ்க்காக எல்லாம் நம்ம உள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்ப அடுத்து என்னக்கா பாக்க போறோம்? இப்ப துவைக்கிற கல்லுங்கக்கா, சலவை கல். இதுல வந்து ஒண்ணு கொண்ணுங்கிறது வந்து கல்லுலயே ரெண்டு வித குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு. இது கருங்கல்லு, இது டைல்ஸ் ஷேப்ல வரும். இது ஒண்ணுக்கு ஒண்ணு, இதை பாத்ரூம்ல பதிச்சுக்கலாம், கால் தேய்க்கிறதுக்கு, பிறந்த குழந்தைங்க துணி துவைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம்லயே டைல்ஸோட வெச்சு தாராளமா போட்டுக்கலாம். இந்த மாதிரியே போட்டுக்கலாம். இது இது நல்லா இருக்கும். இதோட ரேட்னா உங்களுக்கு வந்து 350 ரூபாய் வரும் டைல்ஸ் ஷேப்ல இருக்கறனால. இதோட அடுத்த சைஸ்னா உங்களுக்கு இந்த மாடல்ல வரும், ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்றரை. இது துவைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா மெயினா துணி வந்து புடிச்சு இழுக்காது, துணி பிடிச்சி இழுக்காது, கல்லு நல்லாவும் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு. இது பெருசு எவ்வளவு கவருது? அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாய் வரும். 600. இதை விட பெருசு அங்க இருக்கு. இது அதை விட இது பெருசு. இதெல்லாம் ரெண்டு கொண்டரை. இது வந்துட்டு நம்ம துவைக்கிற கல்லுக்கும் போட்டுக்கலாம், இல்ல கார்டனுக்கு டைல்ஸுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங்கும் இது தாராளமா நீங்க போட்டுக்கலாம். கார் பார்க்கிங்கா? ஆமா, கார் பார்க்கிங்ல இது போடுறாங்களா? தாராளமா போடலாம். கருங்கல்ல தான் உங்களுக்கு. ஓ, இது கருங்கல்லோட இன்னொரு குவாலிட்டி இருக்கு. நீங்க இன்னொரு குவாலிட்டிங்கிறது வந்து பெங்களூர் கல்லும் வாங்க. இது வெள்ளக்கல்லு. இங்க இதுங்களா? இது ஸ்டார்டிங்கே வந்து 1.5 இருந்து தான் ஸ்டார்டிங் எங்ககிட்ட. இதோட ரேட் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு 350 ரூபாய் வரும். இது 350. ஆமா, இது அப்படி பதிச்சுக்கலாம். சோ இப்ப பதிக்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. இப்ப நார்மலா இப்ப வீட்ல வந்துட்டு பாத்ரூம்லாம் இருக்கும், சோ அந்த இடத்துல துணி துவைக்கணும் அப்படிங்கும் போது இப்ப நம்ம இன்ஸ்டன்டா வாங்கி போய் வைக்கணும், அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு கல் இருக்குங்களா? அதுக்கு நீங்க அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு கல்லு எடுத்துக்கலாம். முன்னாடி பார்த்தா கருங்கல்லே வச்சுக்கலாம். இது நீங்க கட்டிதான் வச்சுக்கணும். இது கட்டிதான் வைக்கணும். ஏன்னா எசக் பசக்க இருக்கு சைஸ். ஆமா, அதனால வந்து நீங்க நீட்டா இருக்கு. சோ அதை கொண்டு போய் நம்ம பாத்ரூம்ல வச்சுக்கணும். நம்ம வாஷிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இது சின்ன சைஸ், இது பெரிய சைஸ். இது ரெண்டு கொண்டரை. ஓகே, இது விலை எவ்வளவுக்கு வருது இந்த பெரிய கல்லு? இது வந்து 600 ரூபாய் வருங்க. இது 600 ரூபாய். இதோட விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. துவைக்கிற கல்லு வந்து ரேட் கம்மி தான். இது நீங்க இங்க வந்தாலும் கூட இன்னும் கூட நாங்க கம்மி பண்ணி தருவோம். கிட்ட ஆல்ரெடி கல்லு இருக்கு, இந்த அட்டங்கல் அம்மிக்கல் வச்சிருப்போம். அப்ப அந்த சில பேருக்கு அந்த கொத்தனாதான் அந்த அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த இது போயிரும்ல நாளாக? ஆமா, போயிரும். வருஷ கணக்குல சில பேர் அந்த பெரிய கல்லா இருக்கு, அதை தூக்கி போடுறதுக்கு மனசு இல்ல. அது என்ன ட்ரெடிஷனல் கல்லு அப்படிங்கறவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது சின்னது பண்ணி தருவோம். ஆமா, ஃபர்ஸ்ட் எல்லாம் கொத்தி இருக்க ரோட்ல அப்படியே வருவாங்க, இப்ப எல்லாம் யாருமே வரது இல்ல. சோ கொண்டு வந்து கொடுத்தா நீங்க கொண்டு வந்து கொடுத்தா கண்டிப்பா கொத்தி கொடுப்போம். அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? ஒவ்வொரு சைஸ் பொறுத்து வரும் சார்ஜ் பண்றது. ஒரு சின்ன சைஸ் இந்த மாதிரி சைஸ் இருக்குன்னா எவ்வளவு? ஒரு 15 சைஸ் இருக்கு இல்லங்க? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு குறைஞ்சது வந்து 450 ரூபாய். நீங்க புதுசா எடுத்தாலுமே வந்து 700 ரூபாய் 800 ரூபாய் பக்கம் வர்ற கல்லு. நீங்க இல்ல எனக்கு மேல மட்டும் கொத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்மி பண்ணுவாங்க, கம்மியாகும். ஏன்னா ரொம்ப வந்து ஸ்டார்டிங் வந்து பெரிய கல் பொறுத்ததுனா, சின்ன கல்னா ஒரு கிரைண்டருக்கு கொத்தி புடி போடுற மாதிரி இருந்தால் 350 ரூபாய் மேக்ஸிமம் ஆகும். கிரைண்டருக்கும் பண்ணணும் அப்படின்னா கிரைண்டர் கல் எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கிட்ட வந்தோம்னா அந்த கல்லுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அல்ட்ரா கிரைண்டருக்குங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது வந்து 300 ரூபாய், ஸ்டார்டிங்கே 300 ரூபாய்னா இங்கே வந்தீங்கன்னா கம்மி பண்ணி தருவோம். கம்மி பண்ணி பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ நிறைய ஆஃபர் இந்த அக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து அட்லீஸ்ட் சும்மாவது வந்து என்னென்ன எப்படி இருக்கு, எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சிருக்காங்க, சொன்ன மாதிரியே தராங்களா அப்படின்லாம் கூட நம்ம வந்து செக் பண்ணிட்டு போயிடலாம். பண்ணலாம், தாராளமா மாதிரி கொடுத்துருவீங்களே. அதை விட நாங்க கம்மியாவே கொடுப்போம். அதான் சொன்னதை விட நமக்கு நல்லா கம்மி பண்ணி தராங்க. ஸோ கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். பிளஸ் பாய்.